வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னுடைய பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க என்னோட ஆட்டோவில் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எப்படி சரி பண்ணுறேன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின், அதை ஆட்டோ வந்து ரெண்டு பெட்ரோலுமே சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு பெட்ரோலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இந்த வீடியோ எடுக்கும்போது இது 120 ரூபா. அது ப்ரைஸ் அதிகமாகலாம் குறையவும் செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட தான் பண்ணேன், அதனால் வந்து இந்த கிரீவ்ஸ் கம்பெனி தான் கொடுத்தாங்க. நீங்கள் ஷோரூமில் பண்ணிட்டீங்கன்னா அது பிஆர்ஜி ஒரிஜினல் பார்ட்ஸ் பிஓபின்னு இருக்கும், அந்த இது மாற்றி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து ஆட்டோ வந்து ஒரு பக்கமாக சாய்ச்சிட்டு கீழே இன்ஜின் கியர் பாக்ஸில் வந்து ஜாக்கி வச்சு தூக்கிட்டு தான் அப்புறம் கட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரோல் பம்ப் இருக்கும் ஆட்டோ இன்ஜினில். நம்ம ஆட்டோ இன்ஜினில் வந்து 3 பெட்ரோல் பம்ப் இருக்கும். அதில் வந்து பின்னாடி ஒரு பெட்டர் ரப்பர் இருக்கும், அதாவது சென்டர் பெட்டர் ரப்பர் இருப்பாங்க இன்ஜின் பெட்டர் ரப்பர். அந்த ரப்பர் வந்து ஒரு சர்வீஸ் விட்டு, அதாவது 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்டர் ரப்பர் எப்படி அமுங்கி போயிருக்குன்ட்டு. பாருங்கள், இவ்வளோ அமுங்கவே கூடாது, கேப்பே இருக்கக்கூடாது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்ஜின்கிட்ட 2 பெட்ரோல் பம்ப் இருக்கும், அந்த 2 பெட்ரோல் பம்பையும் வந்து 40,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்றி ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ 53,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ தான் நான் மாற்றுறேன், நானே கொஞ்சம் லேட்டாக தான் மாற்றுறேன், இப்போ தான் மாற்றுறேன். இது மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி இன்ஜின் வைப்ரேஷனே இருக்காது, உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். யாருமே எந்த நெட்டு லூஸ் ஆகிற ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை தூக்கிட்டு அப்புறம் ஜாக்கி போட்டு கட்டிட்டு, அந்த மேலே ஒரு நட்டு இருக்கும் அந்த கட்டிட்டு அப்புறம் அது வந்து கட்டி விட்டு திருப்பி மாற்றுறது தான். இது வந்து நீங்களே ட்ரை பண்ண வேண்டாம், அது முடிஞ்ச வரைக்கும் மெக்கானிக்கிட்டே கொடுத்து பண்ணுங்கள். சும்மா தெரிஞ்சுங்க எப்படி கேட்டுறாங்கன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் புது பெட்ரோல் பம்ப், அந்த இடத்துல வந்து பெட்ரோல் பம்ப் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் பம்ப் வந்து திருப்பி எப்படி மாற்றுறாங்கன்னு, ஒரு நம்ம இன்னர் இருக்குல்ல, இன்னரை வச்சு அப்படியே எடுத்தாங்கன்னா அந்த பெட்ரோல் பம்ப் மாட்டிக்கிடுது. அது நானே ட்ரை பண்ணதில் இந்த சென்டர் பெட்ரோல் பம்ப் நான் தான் சேஞ்ச் பண்ணேன், அது நான் மாட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்க ஈஸியாக மாட்டிடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்தமாரி பிரச்சனை இந்தமாரி விஷயம்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணாதீங்க, மெக்கானிக்கிட்டே கொடுத்து பண்ணுங்க. ஏன்னா வந்து இன்ஜினை கட்டி கரெக்டாக கியர் பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு, நாங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா அப்புறம் இன்ஜினும் இதாகிடும். எங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள்லாம் பெட்ரோல் பம்ப் சேஞ்ச் பண்ண மாட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஆட்டோ பார்த்திங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஷேக் ஆகி இந்த சைலன்சரோட போல்டெல்லாம் கைண்டு விழுந்துருச்சு. அப்புறம் சைலன்சர் போல்டு கைண்டு விழுந்து அந்த ஃபில்டர் இருக்குல்ல, சைலன்சர் ஃபில்டர் அதோட கைண்டு விழுந்துருச்சு. அதனால அப்புறம் அவங்க நிறைய செலவு பண்ணாங்க. அதனால் வந்து வைப்ரேஷனை தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் பம்ப் சேஞ்ச் பண்ணுங்க, அதுதான் மெயின். அது சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. வண்டி வைப்ரேஷன் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனையாக வரப்போகுது, எல்லா நெட்டும் லூஸ் ஆகும், ஒயரிங் ப்ராப்ளம் வரும். அதனால் இதை மெயினாக சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.